அப்ப இதுல என்ன நான் கேட்கிறேன்னு கேட்டா, நீ அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குது, ஒரு ரெக்கையில இது ஒரு ரெக்கையில் அதுங்கிற அப்படி இருக்க விஞ்ஞானத்துல இல்ல. விஞ்ஞானி என்ன சொல்றான், அந்த ஒட்டுமொத்த ஈயுடைய பாடியில ஒரு விதமான ஒரு பாக்டீரியாக்கள் இருக்குது. அது என்ன செய்யும்டா, நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி அது கொடுக்குறது. உள்ளுக்குள்ளேயும் இருக்குது, அது ஒரு ஆராய்ச்சி, மேலேயும் இருக்குது. அதனால அதுக்கு என்ன செய்யாது, நம்மளுக்கு பரப்பி விட்டுனா அதுக்கு ஒன்றுமே செய்யாது. அது சுய பாதுகாப்புக்கு அல்லாத கொடுத்துருக்குறான். அது உன்னைய பாதுகாக்கணுங்கிறது அதில் சொல்லப்படவே இல்லை. அதை கூட பிரித்து எடுக்கிறதா இருந்தால் தண்ணிக்குள்ளே முக்கணும்னு பிரியாது. அப்படி இருக்குமாக இருந்தால் ஏன் எத்தனை நாளில் கொண்டே முக்கிறான் அவன், தண்ணியில் முக்கிற ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே. நீ என்ன செய்யற, டீல முக்க சொல்ற, டீ என்ன எத்தனை நாள் அது, பால் எத்தனை நாளா, தண்ணி வந்து எத்தனை நாள்ல உள்ளதா, அப்ப எத்தனை நாளுங்கிறது வந்து அந்த ஒரு எரி சாராயத்துல கொண்டே நீ போட்ட என்று சொன்னா அதனுடைய அந்த ஸ்பிரிட் மாதிரி இருக்கும்ல, அது கரைச்சி எடுக்கும். அப்படி எல்லாத்தையும் கரைச்சி எடுக்கும் பொழுது அது பின்னாடி ஒரு கலவை மாதிரி கிடைக்கும். அந்த கலவையை பிரித்து என்ன செய்வாங்க, குருடாயில் எடுத்து பெட்ரோல் டீசல் தாறு இப்படி பிரிக்கிறாங்க இல்லை, அந்த மாதிரி பிரித்து எடுக்கும் பொழுது இந்த பாக்டீரியா சக்தியை மட்டும் பிரித்து எடுக்கிறாங்க. இதுதான் அதுக்கு நோய் எதிர்க்கிறதுக்கு உதவுகிறது. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, விஞ்ஞானிகள் வந்து எத்தனாலில் போட்டு அப்படி அந்த நவீன முறை பிரகாரம் பிரித்து எடுக்கிற ஒரு விஷயம். அப்படி அந்த ஈயை போட்டு மொத்தமாக முக்கணும்னா அதுலேருந்து உள்ள அந்த பாக்டீரியாவுடைய தன்மை தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டா, இறங்காது. இறங்கமாக இருந்தால் விஞ்ஞானி போட்டு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. தண்ணியில் முக்கியமாக தண்ணியை போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருப்பான். அப்போ தண்ணிலையெல்லாம் அந்த கதை நடக்காது, பாலில் நடக்காது, தேனில் நடக்காது, அதுக்குரிய ரசாயனத்தில் போடணும். அப்படி போட்டு அதில் ஒன்று இருக்குங்கிற இது ஒரு கண்டுபிடிப்புக்கும் இந்த ஹதீஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, இதை கொண்டு வந்துக்கிட்டு நீ என்ன செய்கிறாங்க பார்த்திருக்கலாம், அதில் இருக்கு கண்டுபிடித்து விட்டார்கள். நீ சொன்ன மாதிரியே கண்டுபிடிச்சிருக்கிறான் அல்ல, இன்னொரு அது ரெண்டு இருக்குண்டியா, ரெண்டு இருக்கா, ஒன்றுல விஷம் ஒன்றுல மருந்து நீ அப்படி அப்படி சொல்ல காணாமவன், மருந்து தானே இருக்குங்கிறான், நீ விஷம் இருக்குங்கிறியப்போ அது எங்க, அதுக்கு எங்கே விஞ்ஞான ப்ரூஃப் எங்கே இருக்குது. அது ஆராய்ச்சி பண்ணும்போது பிரித்து எடுக்கும்போது ஆமாம் சிலதில் வந்து ஒரு அப்படி ஒன்று அதுக்கு இப்போ அதுக்கு மாற்று மருந்து அதில் அப்படியே கண்டுபிடிச்சிருக்கிறான், அப்படி ஒன்றும் கண்டுபிடிக்கல. அப்படிலாம் ஒன்றுமே, ஒரு ரெக்கையில் விஷம் ஒரு ரெக்கையில் மருந்துங்கிறது கிடையவே கிடையவே கிடையாது என்பதை இப்போ ஆராய்ச்சி பண்ணி அவன் சொல்லிட்டான்ல, அதில் தெரிஞ்சு போச்சு. நீ கண்டுபிடிச்சியான்னு கேட்குறான்ல, நீ கண்டுபிடிச்சதாக சொல்கிற மேட்ரு அதில் தெரிஞ்சு போச்ச, ரெண்டு வரலையே. நீ என்ன, நான் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சனான்னு கேட்குறேன் கூமுட்டை, நீ கண்டுபிடிச்சதா சொல்கிறிய, அந்த கண்டுபிடிப்புலையே ரெண்டு விஷயம் அதில் இல்லைன்னு தந்துருச்சே, நீ தானே ஆதாரமாக காட்டுற. அதில் நல்லதாக இருக்குன்னு தானே வருது, நோய் எதிர்ப்பு சக்தி தான் இருக்குன்னு வருது, அதில் விஷம் இருக்குன்னு வரக்கணமே. அப்போ நீ போட்ட உன் கையை கொண்ட உன் கண்ணை குத்திக்கிட்ட, அதில் ஒன்றுமே இல்லை. நீ ஆராய்ச்சி பண்ணணியா, நான் பண்ணலப்பா, நீ எதை ஆராய்ச்சின்னு பண்ணணியோ அது சொல்லுது. என்ன சொல்லுது, ஒரு பிற ஒரு ரெக்கையில் விஷமும் இல்லை, ஒரு ரெக்கையில் மருந்தும் இல்லைன்னு சொல்லி பிடிச்சிப்பேன். இருந்து ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதுவும் சேர்ந்து வந்திருக்குமே, அவன் ஆராய்ச்சி பண்ணிவிட்டானே, நீ விஞ்ஞானியான்னு கேட்குறாங்க. அப்போ நீ விஞ்ஞானியா, அது பரப்பு, நீ விஞ்ஞானியா, விஞ்ஞானத்தில் இருக்குன்னு நீ பரப்பின பொய்யை பரப்புன. அப்போ அது ஒரு விஷயத்தை பார்க்க, இப்போ ஈ வந்து ரெக்கையில் இருக்கு நான் கண்டுபிடிச்சாங்க, அது மேற்பரப்பில் இருக்குன்னாங்க, மேற்பரப்புனா எல்லாம் அடங்கும்னா, அவன் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அவன் ஆய்வு பண்ணலைங்க, ரெக்கையை ஆய்வு பண்ணணும்னு பண்ணியிருந்தா அவன் கண்டுபிடிச்சாங்க. இது 2002 நடந்தது, 2002 அக்டோபரில் இந்த ஆய்வு வந்துருச்சு. இதுக்கப்புறம் 2014 ரெஹாபெல்டோஸ்கி வந்து கண்டுபிடிச்சிட்டாரே, விஞ்ஞானங்கிறது படிப்படியாக தாங்க கண்டுபிடிப்பான். ஃபஸ்ட்டு கண்டுபிடி 2002 கண்டுபிடிக்கிறான், ஈயினுடைய வெளிப்புறத்தில் சில எதிர்ப்பு சக்திகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். 2014 உறுதிப்படுத்தினா அது வெளிப்புறத்தில் கரெக்டாக எங்கே இருக்குது, கரெக்டாக அது வந்து வலது பக்க கையில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் துல்லியமாக. அப்போ இதை தானே கண்டுபிடிப்பு, தானே படிப்படியாக தானே கண்டுபிடிப்பாங்க, எடுத்தோடனே கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறா இருந்தால், நான் சட்ட பாக்கெட்டுக்குள்ளே 100 ரூபா தாள் வச்சுருந்தேன், ஒரு 100 ரூபா நோட்டை சட்ட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்தேன், இது நான் வச்சிருக்கிறேங்கிறத கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அந்த 100 ரூபா தாளை எடுத்துருவீங்க கரெக்டாக. அதை நான் சொல்லாமல் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாட்டு துவைக்க போயிட்டீங்க, சட்டை நல்லா வாஷிங் மிஷினில் போட்டு தண்ணிக்குள்ளே முக்கி துவைச்சி சுருட்டி எடுத்து புழிஞ்சு எடுத்து பார்த்தா அந்த சட்டையோட சட்டையாக அந்த 100 ரூபா தாள் சுருண்டு கிருண்டு கிடக்குது. அப்போ இந்த சட்டையில் இந்த 100 ரூபாய் இருந்திருக்கலாம், ஏன்னா அது அப்படி சுருண்டு கிருண்டு வந்திருக்குது. அப்போ இந்த 100 ரூபா தாள் உள் பாக்கெட்டில் இருந்துச்சா வெளி பாக்கெட்டில் இருந்துச்சா தெரியலை, அப்படின்னா அந்த பாக்கெட்டில் நான் எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லியிருந்தேன், நீங்கள் அதை எடுத்திருப்பீங்க. நான் என் சட்ட பாக்கெட்டில் 100 ரூபா வச்சிருக்கிறேன்ப்பா, வெளி பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் கரெக்டாக அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அது தெரியாமல் இருக்கும்போது, அது சொல்லாமல் இருக்கும்போது அந்த விஞ்ஞானிக்கு அந்த அந்த அவன் வந்து ஹதீஸை படிச்சுட்டு போய் ஆய்வு பண்ணலை. விஞ்ஞானி என்ன தியரி அடிப்படையில் ஆய்வு பண்ணுறான், ஈ வந்து கண்ட அசுத்தத்தில் புலங்குது ஆனால் இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது, அழிஞ்சு போகாமல் இருக்குது, ஏன் ஈக்கள் அழியவில்லை, இதுதானே முதல்ல அழிஞ்சு போயிருக்கணும். அப்போ ஈ அழியாமல் உயிர் வாழுதுன்னா
அதுக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற அவன் அந்த மென்டாலிட்டியில் போய் ஆய்வு பண்ணான். அதனால மேற்பரப்பா அது என்ன உள்ளெல்லாம் புகுந்து ஆய்வு பண்ணலை, மரபணு டிஎன்ஏ அதெல்லாம் பார்க்கல, வெளியில் என்ன இருக்குது, ஏன்னா அதை தான் எதாவது கண்டுபிடிச்சா கூட ஈஸியாக பிரிச்செடுக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் ஆய்வு பண்ணி பார்த்தோம். பார்த்த வகையில் ஒரு ஈ பிறந்ததுலேருந்து முட்டையிலேருந்து அது அப்படியே குஞ்சு பொறிச்சு வளர்ந்து அதை தூய்மையான சுற்றுச்சூழலில் வளர்த்து வர்றாங்க, அதுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. ஆனால் கண்டதுலேயும் புலங்கிடு தெரியுதுல, கண்டதுலேயும் உட்காருது, சாக்கடையில் உட்காருது, மலத்தில் உட்காருது, இப்படி கண்டதுலேயும் புலங்கக்கூடிய அசுத்தமான ஈக்கு அதிகமான எதிர்ப்பு சக்தி இருக்குது. அப்போ இதை எப்படி வெளியில் பிரித்து எடுக்கிறது அப்படிங்கும்போது எத்தனாலில் போட்டு அதை வந்து மூழ்கை செஞ்சு எடுக்கிறாங்க. இது பிரித்து எடுக்கிற மெத்தடுனா இது மாதிரியான அமிலங்களில் வச்சு தான் சில விஷயங்களை பிரித்து எடுக்க முடியும். பேரிச்சம்பளத்தில் இரும்பு சத்து இருக்குங்கிறான் அண்ணன், வந்து அண்ணனுடைய அதிமேதாவி அகில உலக விஞ்ஞானி புத்தியில் எப்படி இருக்கும், பேரிச்சம்பளத்தில் இரும்புச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா, ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு காந்தத்தை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ரெண்டு ஒட்டி பாருங்கள், என்னங்க ஒட்ட மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது, அது அதை ஒட்டும், ஒட்டுனா தான் இரும்புச்சத்து இருக்கு, ஒட்டாட்டி இரும்புச்சத்து இல்லை அப்படின்னு அண்ணன் கண்டுபிடிப்பாரு. பிளட்டு அண்ணனுக்கு சுகர் டெஸ்ட் எடுக்க போனால் சுகரை என்னடா இல்லை ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் கெமிக்கலில் ஊற்ற பார்க்குறீங்களா, எதுலேயே ஊற்றி டெஸ்டிங்லாம் பண்ணி இங்கே வாங்கடா காப்பியில் ஊற்றி பாருங்கடா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பாருங்கடா, இது அண்ணனுடைய லெவல். அண்ணன் வந்து ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அம்மாடி அடிச்சு விடுவார், அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் தைய தக்கன்னு குதிப்பார். அண்ணன் பேசுகிற பேச்சு நல்லா பேசுகிற பேச்சில் மதிமயங்கி கிடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் தாண்டா விஞ்ஞானி, அடுத்து அப்துல் கலாமுக்கு அப்புறம் அண்ணன் தான் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்கும். ஆனால் உள்ள சரக்கு அறிவார்ந்த மக்கள் பார்த்தாங்கன்னா இன்னும் இப்படி ஒருத்தரா, இந்த மாதிரி ஒருத்தரா, இந்த மாதிரியா ஒருத்தரை நம்பி இம்பிட்டு பெரிய கூட்டமா, அப்போ எவ்வளோ பெரிய மடமைத்தனம்னு மக்கள் சிந்திச்சு பாருங்கள், இந்த லெவலுக்கு தான் இருக்குது. அப்போ எத்தனை நாளில் முக்கிட்டாங்கிறத பெரிய கேள்வி, எத்தனை நாளில் இதுக்கு முக்கினாங்க, என்ன வேறு எதில் முக்குவான், எப்படி கண்டுபிடிப்பான், பேரிச்சம்பளத்தில் இரும்பு சத்து இருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்பான், காந்தத்தில் ஒட்டி பார்ப்பானா, வெல்டிங் வச்சு பார்ப்பானா, இரும்பை உருக்கிற மாதிரி பேரிச்சம்பளத்தை இரும்பில் உருக்கி பார்த்து அது எப்படி ஊற்றுது, அதை மோல்டு பண்ணி இப்படி எப்படி எப்படி கண்டுபிடிப்பான், பேரிச்சம்பளத்தை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்துவோம், சில கெமிக்கலை போட்டு பார்ப்போம் அதில் என்ன ரசாயன மாற்றம் வருது, பிளட் குரூப் எப்படி கண்டுபிடிக்கிறான், பிளட் குரூப்பே என்ன ஒன்றா ரத்தத்தில் மூணு கெமிக்கலை தான் சேர்க்குறேன், ஆன்டிசெரா ஏ ஆன்டிசெரா பி ஆன்டிசெரா டி இந்த மூணு கெமிக்கல் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்ப்பான் அதோடைய ரிசல்ட் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி இது ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இப்படி கண்டுபிடிப்பான். கெமிக்கலை வச்சு தாங்க கண்டுபிடிக்க முடியும். உயிரியல் படித்தவங்க பயாலஜி படித்தவங்க இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா நான் முதல்ல அவருக்கு எதையாவது கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிற வழியை பாருங்கள். அந்த நான் திங்கிங் ஃபெடரேஷனில் எந்த ஆளுக்கும் எதுவும் தெரியாது போல இருக்குது, விட்டு அடிக்கிறது எதையாவது ஒன்று, மரபணுவில் இருக்குன்ட்டு அடித்து விட்டார் பார்த்தீங்களா, நானே சாக் ஆகிட்டேன், மரபணுவில் இருக்குன்னு எங்கடா இருக்கிறதுல, படித்து படித்து பார்த்தாலும் டாப் டு பாட்டம் வரிக்கு வரி படித்தாச்சப்பா, மரபணுவில் டிஎன்ஏவில் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஆய்வு பண்ணாங்களா, உள்ளுக்குள்ளே ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை, அவன் பண்ணினதே வெளிப்புறத்தில் தான் ஆய்வு பண்ணியிருக்கிறான், அதை அவனே சொல்கிறான், வெளியில் தான் நாங்கள் கவனம் செலுத்தணும், ஏன்னா வெளியில் ஏதாவது கண்டுபிடிச்சா தான் வெளியில் பிரித்து எடுக்க முடியும், மரபணு உள்ள மண்டைக்குள்ள ஒன்று இருக்குன்னா அதை எப்படி நாங்கள் வெளியில் எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ஆய்வு மேற்கொண்டு இதில் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க இந்த ரெக்கையில் இருக்கு அப்படி இப்படிலாம் கண்டுபிடிக்கல, ஏன்னா அவங்க அந்த மைண்ட் செட்டில் ஆய்வே பண்ணலை, அவங்க 2002 ஆய்வு பண்ணவங்க, அவங்க வந்து வெளிப்புறத்தில் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க ஈ வந்து எப்படி அழிவு அழியாமல் ஈ மரணிக்காமல் இருக்குது என்ன காரணமாக இருக்குங்கிறத ஆய்வு பண்ணாங்க, அந்த முடிவுகளை சில விஷயத்தை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இதுதான் இதில் உள்ள விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு வரகாத்து. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இடம் அனாதையாக்கப்படலாமா விடலாமா, ஐவேளை தொழக்கூடிய இடம் அம்போ என்று விடப்படலாமா விடப்படலாமா, தேவகோட்டைக்கு அருகாமையில் உள்ள ராமேஸ்வரத்திற்கும் திருச்சிக்காகவும் போடப்பட்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் உள்ள கண்ணங்கோட்டை என்ற கிராமத்தைச் சேர்ந்த அந்த பள்ளிவாசலை சென்று யாராவது பார்த்தோமா, பார்க்கவில்லை, பார்த்தாலும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டோம். அந்த பள்ளியோ முறையாக பயன்படுத்தப்படவில்லை, பாலடைந்து கிடக்கிறது, ஆங்காங்கே ஓட்டைகள் ஏற்பட்டு ஒழுது கழிவறைகள் இல்லாமல் சிதலடைந்து கிடக்கிறது. அந்த பள்ளியை புனர் நிர்மாணம் செய்வதற்கு நம்மால் என்ற உதவிகளை அங்கு செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ஆலயம், அன்னல் மசாஜிதனில்லா மசாஜிதன், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒரு முறை நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு உதவினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் எத்தனை நபர்கள் அதிலே ஒளி செய்கிறார்களோ, அங்கே பாதங்களை எடுத்து வைக்கிறார்களோ, பள்ளிவாசலில் தொழுகிறார்களோ, துவா செய்கிறார்களோ, அனைத்து நன்மையும் நாம் உயிரோடு இருக்கும் போதும் வரும், நாம் மரணித்த பிறகும் வரும்.
அது 500, 1000, 1,000,000 நம்மால் இயன்ற அளவு இந்த பள்ளிக்கு உதவ வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளால் தேவகோட்டையில் இருந்து நமது இஸ்லாமிய சொந்தங்கள் விரைந்து அந்த பள்ளியை சீர் செய்வதற்கான உண்டான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைக்கும் ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நாம் அந்த சாலை வழியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற சூழல் கூட ஏற்படும். அந்த சமயத்திலே நாம் தொழக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வேறு பள்ளி இல்லை, இந்த ஒரு பள்ளி தான் இருக்கிறது. ஆகையால் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக நீங்கள் வாரி வழங்குங்கள். நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை அனுப்ப வேண்டிய முகவரி த ட்ரஸ்டி பள்ளிவாசல், இந்தியன் பேங்க் தேவகோட்டை பிரான்ச், எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் 6969269616, ஐஎஃப்சி கோட் ஐடி ஐபி சைபர் 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 டி சைபர் 12. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.